தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி யாழ் மாநகர சபையில் அமையாடிப்படையில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்கள் கடந்த ஒன்பது நாட்களாக பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருகின்றனர் தமது கோரிக்கைகளுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படவில்லை என தெரிவித்து இன்றைய தினம் யாழ் மாநகர சபையின் நுழைவாயிலை மறித்து அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த யாழ் பரிசு நிலைய பொறுப்பதிகாரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற அடுத்து முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதற்கு ஊழியர்கள் இணங்கியுள்ளனர் இதன் பிரகாரம் நாளை பத்து மணிக்குள் உரிய தீர்வு வழங்கப்படாவிடின் மீண்டும் நிர்வாக முடக்க முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக யாழ் மாநகர சபை சுகாதார ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் வரையும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் நாங்கள் தொடர்ச்சி அண்டு ஒன்பது நாளாக இந்த வேலை நிறுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு சரியான தீர்வு இதுக்கு இந்த அதிகாரிகள் கவனம் செலுத்தி சீக்கிரமாக சீக்கிரமாக இந்த தொழிற்சங்கத்துக்கு இந்த தொழிலாளிக்கு ஒரு நல்ல தீர்வை தரும் எங்க போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதுதான் நூற்றி இருபத்தி ஏழு சுகாதார ஊழியர்கள் கடந்த ஏழாம் தேதி தொடக்கம் இந்த பனிப்பக்சரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தாம் பல வருடங்களாக தொழில் புரிந்து வருவதாகவும் இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படும் வரை இந்த பனிப்பக்சரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என யாழ் சபையின் சுகாதார ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல சுகாதார ஊழியர்கள் பணி பனிப்பகிஷ்கறிப்பை மேற்கொண்டு வரும் நிலையில் யாழ் மாநகரத்தில் தங்கியுள்ள கழிவுகள் பல்வேறு இடங்களில் அகற்றப்படாத நிலையில் காணப்படுகின்றது இதனால் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக யாழ் மாநகரத்தில் வசிக்கும் மக்கள் மற்றும் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை நல்லூர் பிரதேச பிரதேசபை சாவகச்சேரி பிரதேசபை மற்றும் கிளிநொச்சி பிரதேச சபை ஊழியர்களும் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரும் யாழ் சபை சுகாதார ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை பனைப்பகுதியில் தேங்கிக் கிடக்கும் கழிவுகளை வல்வட்டித்துறை பிரதேச சபையின் சுத்திகரிப்பு பணியாளர்கள் மூலம் அகற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிக்கு யாழ் மாநகர சபை சுத்திகரிப்பு பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் யாழ் பனைப்பகுதியில் கழிவுகள் விலங்கு கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் வல்வட்டித்துறை பிரதேச சபையின் சுத்திகரிப்பு பணியாளர்களைக் கொண்டு இன்று மதியம் ஒரு மணியளவில் கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த நிலையில் குறித்த விடயம் பணி மேற்கொண்டு வரும் பணியாளர்களுக்கு தெரிய அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த மாநகர சபை பணியாளர்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து யாழ் போலீஸ் நிலைய கழகத்தடுப்பு போலீசார் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் வல்வட்டித்துறை பிரதேச சபை சுத்திகரிப்பு பணியாளர்களை திரும்பிச் செல்லுமாறு மாநகர சபை பணியாளர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி திணைக்கள அதிகாரிகள் சமரசம் செய்ய முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்